श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवर मुनये नमः। कर्कडे पूर्व पल्गुन्यां तुलसी गाननोद्भवां हांट्ये विश्वंपरां गोथां वंदे श्री रंगनायकीं। इन सूडिक कुडुत्त नाच्यारान आंटालुडिय उपदार विशेषमानदु உரைக்கப்படுகின்றது. இன்னோ திருவாடிப்போரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பிரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்போரத்தின் சீர்மை ஒரு நாளைக் கொண்டோ மனமே உணர்ந்தவார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு. அஞ்சுகுடி குருசந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் எழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னும் மூன்று பாசுரங்களாலே உபதேசரத்ன மாலையில் குடிக்கொடுத்த நாச்சியாருக்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றார் மாமுனிகள் ஆண்டாளுடைய அவதாரத்தை விசேஷித்து. இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை ஆண்டாளுடைய வைபவத்திலே நம்முடைய குழுமத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான திருமதி சுவாதி ஸ்ரீராம் அவர்கள் உரைத்தவற்றை நன்கு அனுபவித்திருக்கின்றோம். இனி ஆண்டாளியுடனான திருப்பாவைக்கு ஒரு வடமொழித்தனியனும் இரண்டு தென்மொழித்தனியன்களும் நம்முடைய ஆச்சாரியர்களால் அருளி செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் அர்த்தங்களை அதி சங்கிரகமாக திருப்பாவை அனுபவமாக இன்று அனுபவிப்போம். இதனைத் தொடர்ந்து நம்முடைய குழுமத்தார்கள் அனைவரும் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவின் விசேஷ அர்த்தங்களை உரைக்க இருக்கின்றார்கள். கூடியிருந்து குளிர்வோம். அனைத்து மகனீயர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களையும் புதச்சனைகளையும் அறிவித்துக் கொள்ளுகின்றேன். முதல்ல வடமொழித்தனியன் சுவாமி குரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்த தனியன். நீளாதுங்கத்தன கிரிதட்டி சுத்தமுத்போத்த கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதிசதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யபலாத்ருத்யபுங்தி கோதாதசியே நம இதமிதம் பூய யவாஸ்து பூயா என்று தன்னுடைய நமஸ்காரங்களை ஆண்டாளுக்கு மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். இதனால் அவருடைய அறிவிக்கையில் ஆண்டாளுடைய மேன்மை என்ன, இதனால் அவள் திருப்பாவை அருளி செய்தாள் என்பதனை தெரிவிக்கின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். அப்பின்னை பிராட்டியினுடைய திருமலைத் தடங்களில் தலை சாய்த்து கண் வளர்ந்தருளுகின்ற கண்ணபிரானை திருப்பள்ளி உணர்த்தி அவனை எழுப்பி அவனுக்கு அடிமை செய்யும் விஷயத்தில் தனக்குள்ள ஆவலை அறிவித்து தன்னுடைய பாரதந்திரியத்தை வெளியிட்டு தன்னுடைய திருக்குழலிலே சூட்டிய பூமாலையாலே அப்பிரானை விளங்கிட்டு அனுபவித்த ஆண்டாளை திருவடி தொழுகின்றேன் என அருளைச் செய்கின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். நீளாதுங்கத்தனகிரிதடி என்று இந்த பிரபந்தத்திற்கு எவ்வளவு மங்களங்கள் அமைந்துள்ளனவோ அது போன்று அந்த ஸ்ரீதேவியின் அம்சமான நீளாதேவி அவளுடைய விஷயமாக கண்ணபிரான் இருக்கின்ற விஷயம் குத்துவிளக்கெறிய கோட்டக்கால் கட்டில் மேல் தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலறு பூங்குழல் நப்பின் நகங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாயின 19 பாட்டில் ஆண்டாள் அருளி செய்ததை முக்கியமாக கொண்டு இத்தனியனை அருளி செய்கின்றார். நீளாதுங்கத்தனை கிதி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் அப்படின்னு நீளான நப்பின்னை பிராட்டியை உரைக்கின்றான். பின்னை மணாளன் அந்த நப்பின்னை பிராட்டிக்கு மணவாளனாக இருக்கின்ற கண்ணபிரானின் பெருமையை உரைப்பர்கள் ஆழ்வார்கள் தங்களுடைய அருளி செயல்களிலே. இவள் வந்து கண்ணபிரானது மனைவியரில் தலைமையை உடையவள். கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துண்டமானா ஸ்ரீதேவியின் அம்சமான ருக்மிணி பிராட்டியை காட்டிலும் பூமி தேவியின் அம்சமான சத்யபாமியை காட்டிலும் நீளாதேவியின் அம்சமான நப்பின்னை பிராட்டிக்கே ஏற்றம். நப்பின்னை பிராட்டியாருனா கும்பன் என்பவனது மகள். இந்த கும்பனுடைய சகோதரி தான் வந்து யசோதை பிராட்டி. கும்பனாருக்கெல்லாம் குழந்தை குல விளக்கே அப்படின்னு அருளி செய்தாளே ஆண்டாள் தான்.
இப்படி கும்பன் என்னும் இடைய தலைவனது மகள் நப்பெண்ணை பிராட்டி. தன் அப்பெண்ணை பிராட்டியை மனம் செய்து கொள்வதற்காக கண்ணபிரான் செய்த விஷயம்தான் ஏழு எருதுகளை கொன்ற விஷயம். அப்படி தன்னுடைய பெண்ணை வந்து ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கணும்னா அவன் வந்து மிக்க பராக்கிரமத்தை உடையவனாக இருக்க வேண்டும், நல்ல வீரத்தை உடையவனாக இருக்க வேண்டும்னு அந்த தந்தையினுடைய எண்ணம். அதன்படிக்கு இவளுடைய தந்தையான கும்பன் வந்து கன்னியாகல்கமாக குறித்தபடி யாவர்க்கும் அடங்காத அசுராவேசம் பெற்ற ஏழு எருதுகளை நிறுத்தி வைத்தான். இந்த எருதுகளை வந்து யார் அடக்கி ஆள்கின்றார்களோ வெற்றி கொள்கின்றாலோ அவருக்கே தன்னுடைய மகனை கொடுப்பேன்னு தெரிவிக்கின்றான். உடனே கண்ணபிரானும் பதராமனும் அங்கே போறா. அந்த இடத்துல மத்தவாளும் வந்திருக்கா. இந்த மத்தவாளாலெல்லாம் வந்து அந்த எருதுகளை வந்து அடக்க முடியல. அந்த எருதுகளாலே மாய்க்கப்பட்டார்கள் மற்றவர்கள். இருப்பது கண்ணபிரானும் பலராமனும் தான். பலராமன் எழுந்தான். அப்பின்ன பிராட்டி குழுக்குன்னு சிரிச்சிட்டான். நத்னால அவன் மனசில் இருக்கிறது கண்ணபிரான். அவன்தான் இந்த எருதுகளை அடக்க வேண்டும், அவன்தான் தன்னை மணந்து கொள்ள வேண்டும். இப்போ பலராமன் எழுந்துட்டானே. ஆனால் பலராமனுக்கு அந்த பராக்கிரமம் இருக்கு, வீரம் இருக்கு. எருதுகளை அடைக்கிடுவான் அப்படின்னு நிச்சயமாக தெரியும் அப்பின்ன பிராட்டிக்கு. ஆனால் அவன் எழுந்த கூடாமல் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணணுமேன்றதுல அவனை ஏளனம் செய்யும்படியாக நீ இப்போ எந்த எருதுகளை அடக்க போறியான குழுக்குன்னு சிரிச்சா பாருங்க. பலராமன் உட்கார்ந்துட்டான். உனக்கு காரணம் புரிஞ்சிடுது. அவருடைய மனசிலே கண்ணன் தான் இருக்கின்றான் என்று அவன் தானும் புரிந்து கொண்டு கண்ணனை அனுப்ப வைத்தான். கண்ணன் தானும் அந்த ஏழு எருதுகளை அடக்கி அவற்றை வெற்றி கொண்டு நப்பின்னை பிராட்டியை மனம் கொண்டான் என்று புராண வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இழாதுங்கத்தன கிரிதடி சுப்தமு தோத்த கிருஷ்ணம். இங்கு இவளை நீளா என்ற சொல்லால் குறித்தனர்னு நப்பின்னை தேவியை வந்து அப்படி நீளா என்று தெரிவிக்கின்றார்களே. ஏற்கனவே பார்த்தபடிக்கு குத்து விளக்கெறிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசைனத்தின் மேலேறி என்று அருளை செய்ததற்கு இசைய நீளாதுங்கத்தனை கிருதடி சுத்தம் என்று இங்கே பராசர பட்டராலே அருளை செய்யப்படுகின்றது. பகு குடும்பிகளாக இருப்பவர்கள் ஒரு மலையடியை பட்டு ஜீவிப்பது போலே சர்வலோக குடும்பியான சர்வேஸ்வரன் நப்பின்னை பிராட்டியின் திருமலை தடத்தை பற்றி கிடக்கிறபடின்னு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள். காரார் வரை கொங்கை கண்ணாறு கடல் உடுக்கை அப்படின்னு அந்த பூமி பிராட்டியின் முளைத்தடங்களானவை பேசப்பட்டனவை. தெய்வ வடமலையும் தென்னனுயர் பொறுப்பம்னு பெரிய திருமணல்ல வந்து திருமங்கி ஆழ்வார் வந்து இந்த பூமியினுடைய அழகை வர்ணிக்கின்றார். தெய்வ வடமலையம்னு திருவேங்கடமலை, தென்னன் உயர்பரப்பம்னு திருமாலிருஞ்சோலைமலை. இந்த ரெண்டு மலைகளும் வந்து இந்த பூமி பிராட்டிக்கு முளைத்தடங்களாக இருக்கின்றன தெரிவிக்கின்றனர். அதனால வந்து இங்கே நீலாதேவியினுடைய நப்பின்னை பிராட்டியினுடைய திருமுளைத்தடங்களை பற்றி கொண்டு கிடக்கின்றது திருமாலிருஞ்சோலை என்னும் மலையை மலையை உடைய மலையான கண்ணபிரான். திருமாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலைன்னு இந்த எம்பெருமானை வந்து பெரியாழ்வார் வந்து விசேஷிக்கின்றார். திருமாலிருஞ்சோலையே ஒரு மலை, அந்த மலையை உடைய மலையாக இருக்கின்ற எம்பெருமான். அப்படி மலையாக இருக்கின்ற எம்பெருமானங்க இங்கே நப்பின்னை பிராட்டினுடைய திருமுலைத்தடங்களை பற்றி கிடக்கின்றான் இழாதுங்கத்தனிகரடி சுத்தம். அப்படி பற்றி கிடந்து அவருடைய திருமுலைத்தடங்களிலே திருக்கண் வளர்ந்தருளுகின்ற கண்ணபிரானை அந்த சர்வேஸ்வரனை நிறைவினால் குறைவில்லா நெடும்பனைத்தோள் மடப்பெண்ணை பொறையினால் மலை அணைவான் பொறுவிடையே இடத்துகந்தன்னு பாசுரம். இவள் முலையோடு அணைவதற்கென்றே கண்ணபிரான் ஏழு எருதுகளை அடக்கினானோ என்று சொல்லும்படியாகவனோ அமைந்த வைபமாக இருக்கின்றது. இப்படி அவன் அவளுடைய திருமலைத்தடங்களை பற்றி கிடப்பது. அப்படி பற்றி கிடந்த எம்பெருமானை துயிலெழுப்புகின்ற ஆண்டாள்தானும் ஒம்பருகோமானே உறங்காதெழுந்திரா செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழா என்று இப்படிப்பட்ட பாசுரங்களாலே ஆண்டாள் கண்ணபிரானை திருப்பள்ளி உணர்த்தியமையால் உத்போத்திய கிருஷ்ணம் கண்ணனை துயிலெழுப்பினாள் திருப்பள்ளி உணர்த்தினாள் என்பதானது காட்டப்படுகின்றது. இப்படி திருப்பள்ளி உணர்த்தினால் அவனை எழுப்பினாள்னா அப்படி எழுப்பினதற்கு என்ன பிரயோஜனம் என்பதை கூறுவது இரண்டாம் பதம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளா என்று எம்பெருமானை அபிமுகனாக்கி உந்தன்னோடு உற்றோமேயாவம் உனக்கே நாமாட்சைவம் என்று அருளி செய்ததை கூறியவாறு பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி. பாரார்த்தியமாவது பாரதந்திரியம், பரமபுருஷனுக்கே உரிமைப்பட்டிருக்கும் தன்மை, அவன் இட்ட வழக்காக இருக்கின்ற தன்மை, தனக்கேயாக எனை கொள்ளும் இது என்றபடிக்கு அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்ற ஒரு ஸ்வரூபம் லக்ஷணம் இயல்பு
அப்படிப்பட்ட அருளை செயல்களோடு இசைந்தவளாய் பாரார்த்தியம் தன்னுடைய பாரதந்திரியத்தை ஸ்வம் என்று தனத்திற்கும் பெயராதலால் ஆத்மாவுக்கு தனமான பாரதந்திரியத்தை. இந்த இடத்துல வந்து கொங்கை தலைமைவை நோக்கி காணேர்னு நாச்சியார் திருமலை வந்து அருளை செய்கின்றாள் என்றாள். கொம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல்னு தெரிவிக்கின்றாள். அப்படி கொம்மை முலைகள் இடர்த்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல்னா இந்த திருமலை தடங்களை உரைக்கின்றாளா என்றால் அது ஆத்ம சமர்ப்பணம். அந்த ஆத்மாப்பட்ட துயரெல்லாம் தீரும்படியாக கோவிந்தர்கோர் குற்றேவல்னு அந்த கிருஷ்ணனுக்குச் செய்ய வேண்டிய கைங்கரியம் குற்றேவல்கள் அந்தரங்க கைங்கரியம். அந்த அந்தரங்க கைங்கரியத்தை தான் 29வது பாட்டிலே சிற்றஞ்சிறகாலையிலே விண்ணப்பித்தாள் உந்தன்னோடு. உற்றோமேயாவும் உனக்கே நாமாட்சைபம் அட்டனம் காமங்கள் மாற்று. இப்படிப்பட்ட விஷயங்களை வெளியிடுறானா அதற்கு என்ன பிரமாணம்னா சுதிசத சிரசித்தம் என்று வேத கோஷங்களாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற எம்பெருமான் அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பதே ஆத்மஸ்வரூபம், ஆத்மாவிற்கு லட்சணம், ஆத்மாவிற்கு உஜீவனம், உஜீவன ஹேது என்பதானது காட்டப்படுகின்றதே சாஸ்திரங்கள். அதனால சுருதிசத சிரசித்தம் சர்வேஸ்வரன் தனது சேஷித்வத்தையும் ஆத்மாக்களது சேஷத்துவத்தையும் பலமுகமாக உலகில் எடுத்து உபதேசித்தாலும் பெருமானுடைய அவதாரங்கள்லாம் வந்து தன்னுடைய சர்வேஸ்வரத்தன்மையை வெளியிட்டு தானே தலைவன் மற்றவர்கள் எல்லாம் தனக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பதை உபதேசித்தாலும் மண்மிதயோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணுற நிற்கலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலை ராமானுஜன் வந்து தோன்னி அப்பொழுதே நான் அறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன் அமுதனார் பாசர். எம்பெருமானந்து அவதாரங்கள் பண்ணி இப்படி தன்னுடைய சேஷித்வத்தையும் தானே சுவாமி என்பதையும் மற்றவர்கள் தனக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆத்மாக்களின் சேஷத்துவத்தையும் பலமுகமாக உலகில் எடுத்து உபதேசித்தாலும் ஹஹம்மே நான் எனக்கே உரியவன் என்று அன்றோ இருமாந்து மார்பை தட்டும்படியான இப்பூதியில் அருமையாக அவதரித்து இவ்வாண்டார். இந்த பூமியில வந்து பிறந்தாச்சினாலே அகங்காரம் அமகாரங்கள் தலைக்கெடுக்கும். இருள் தர்மாஞானத்தை இணைப்பிறவையான் வேண்டன்னு திருவாய் மொழிப்பாதரும் ஆழ்வாராலே அருளி செய்ய எப்படி இன்னத்தினால அஜானத்தையே விளைவிக்கின்ற பூமி தன்னையும் இழந்து ஈஸ்வரனும் இழந்து இழந்தோம் என்ற இழவுமின்றிக்கே இருக்கின்ற சம்சாரிகள் தன்னையும் இழந்தன தன்னுடைய ஸ்வரூபம் பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதாகிய ஸ்வரூபம் லட்சணம் அதை விட்டுட்டு அதை மறந்து இழந்து ஈஸ்வரனையும் மறந்துன்னு இந்த ஆத்மாவுக்கு யார் தலைவன்னா எம்பெருமான் அவன்தான் சுவாமி அவன்தான் சேஷி நான் அவனுக்கு அடிமை. அப்படி அவன் சேஷியாக இருக்கின்ற ஸ்வரூபத்தையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து அப்படி தன்னுடைய ஸ்வரூபத்தையும் மறந்து நான் அவனுக்கு அடிமை என்பதையும் மறந்து அவன் எனக்கு சுவாமி என்பதையும் மறந்து இழந்தோம் என்ற இழவுமின்றி அதில் ஒரு வருத்தப்படாம இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயேன். இந்த இருள் தருமா ஞாலத்திலே அவ்வளவு இன்பம் நமக்கு அப்படி இருக்கின்ற சம்சாரிகள் நடுவிலே வந்து பிறந்து தன்னுடைய பாரதந்திரியத்தை அடிமைத்தனத்தை எம்பெருமானை தொழிலெழுப்பி அவனுக்கு பலாத்காரமாக அதனை அறிவித்தாளே ஆண்டாள். இவ்வாண்டாள் தனது சேஷத்துவத்தை தானே சென்று எம்பெருமான் சந்நிதியில் ஓதினதின் சீர்மை தோன்ற அத்தியாபயந்தி எம்பெருமானை நோக்கி பிரானே நீ எனக்கு சுவாமி நான் உனக்கு ஸ்வம் அடிமை என்பதை நன்றாக உணர்ந்து கொள் என்று உணர்த்துவள் என்கிறபடிக்கு எப்படி சர்வஜ்ஞனான எம்பெருமானையும் உணர்த்துவதற்கு ஈடான ஆண்டாளுக்கு உள்ளது ஒரு மேன்மையை உரைக்கின்றது மூன்றாவது பதம். அதாவது களிறு போலே செருக்கித் திரியுமவனான கண்ணபிரான தான் சூடி களைந்த மாலையாகிற விலங்கில் படுத்தி வெஞ்சினக்களிற்றைனு திருக்கண்ணமங்கை எம்பெருமானை அந்த கண்ணபிரானை வந்து திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கின்றன. அந்த வேதங்கள்லாம் தன்னையே பறைசாற்றுகின்றன என்ற செருக்கோடு தருகின்ற ஒரு யானையைப் போலே மதம் பிடித்த யானையைப் போலே இருக்கின்ற எம்பெருமான் வெஞ்சினக்களிற்றைன்னு அந்த கண்ணபிரானை வர்ணிக்கின்றார். அப்படி களிர் போல செருக்கித் திரியுமவனான கண்ணபிரானை தான் சூடி களைந்த மாலையாகிற விலங்கில் படுத்தி சூடி கொடுத்த மாலையை அவன் சூடி கொள்ளும்படியாக செய்து அப்படிப்பட்ட விலங்கிட்டு வேறிடம் தேடி ஓட ஒண்ணாதபடிக்கு வளைத்து அணைத்து அனுபவித்தவாறு கூறுகின்றது. இது நியமிதஸ்தவ மௌலிதாம்னானு கோதாஸ்துதி வாக்கியம் சுவாமி வேதாந்தாச்சார் அருளை செய்த பதம். இங்க ஸ்மரிக்கத்தக்கதுன்னு வியாக்கியானத்தை கட்ட சூடி கொடுத்த வரலாற்றின் விவரம் இவளது வைபவத்தில் கூறப்பட்டது.
சுடி கொடுத்த நாச்சியார்னு பெரியாழ்வார் வந்து இவளுக்கு திருநாமம் விட்டார். அதனுடைய வைபவம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தான் சூடி கலைந்த மாலை எம்பெருமானுக்கு அணிவித்தாள்னா அப்படி அவனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கின்றோமா என்பதை சோதிக்கின்றாள். இப்படிப்பட்ட சுவாமிக்கு தான் சேஷி என்பது பொருந்த வேண்டுமே, அதற்காக செய்த வைபவம். அத்தியாபயந்தி என்று பாமாலை பாடி கொடுத்தபடியும் ஸ்ரஜினிகளித்தம் யாவலாத்ருத்ய புங்கே என்று பூமாலை சூடி கொடுத்தபடியும் சொல்லிற்று ஆயிற்று என்று ரசோக்தி இங்கே கோதா என்று ஆண்டாளுடைய திருமானம் கோதாதசியை நம்மை இதமிதம்னு தெரிவிக்கின்றார். கோதா என்று ஆண்டாளுடைய திருநாமம் தென்மொழியில் கோதை என்று வழங்கப்படுகின்றது. கோதை என்றால் மாலை என்று பொருள். மாலை போலே மிகவும் இனியலாயிருப்பவள் என்ற படிக்கு கோதா என்ற சொல்லானது ஸ்ரீசுக்திகளை தந்து உருளியவள் என்று இன்னொரு பொருளாக காட்டப்படுகின்றது. அச்சொல்லே தமிழில் கோதையெனத் திரிந்து எற்றைக்கும் ஏழேழு விரவைக்கும் முந்தன்னோடு ஒற்றைமேயாவம் உனக்கே நாமாட்சைவம் என்ன எம்பெருமான் விஷயத்தில் பிரார்த்தித்த பேரு. இந்த ஸ்லோகத்திலே ஆண்டாள் விஷயத்தில் பிரார்த்திக்கப்படுகின்றது அசை நம இதமிதம் பூய ஏவாத்து போயகான். எப்படி ஆண்டாள் வந்து எம்பெருமானத்திலிருந்து உனக்கே அற்று தீர வேண்டும்னு தெரிவித்தாலே இங்கே பராசரப்பட்டர்த்தானம் தான் ஆண்டாளுக்கே அற்றுத்திர வேண்டும் என்று அறிவிக்கின்றார். தசை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. இந்த நமஸ்காரமானது ஆண்டாளுக்கு மீண்டும் 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 ஆகட்டும் என்று அறிவிக்கின்றார், அறுதியிடுகின்றார். சத்தியம் 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 புனசத்தியம் என்று முக்காலும் அறுதியிட்டு வேதத்திற்கு மேற்பட்ட சாஸ்திரம் இல்லை, கேசவனுக்கு மேம்பட்ட தெய்வம் இல்லை என எப்படி வால்மீகி முனிவரானவர் அறிவித்தாரோ அதே போன்று கோதாதசி நம இதமிதம் பூய ஏவாத்து போயன முக்காலும் சத்தியமடித்து உரைக்கின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆண்டாளுக்கு இப்படிப்பட்ட மங்களாசாசனங்கள் பண்ணி வடமொழி தனியனான நீளாதுங்கத்தனகிருதிடே என்னும் திருப்பாவை தனியனிலே அதனைத் தொடர்ந்து சுவாமி உய்யக்கொண்டார் அருளை செய்த தென்மொழித் தனியன்கள் அதாவது தமிழ் மொழித் தனியன்கள். அதில் முதல் தனியன் வந்து ஆண்டாளுடைய வைபவத்தை உரைக்கின்ற தனியனாக இருக்கின்றது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்வதையும் இன்னதையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லுன்னு அப்படி இந்த வடமொழித் தனியனில் வந்து பராசர பட்டர் தெரிவித்த விஷயத்தை அப்படியே இங்கே தமிழ்ப்படுத்துறார் உய்யக்கொண்டார். தமிழ்ப்படுத்துறார்னா இவர் அருளை செய்த உய்யக்கொண்டார் வந்து பராசர பட்டருக்கு முற்பட்டவர், நாதவனுடைய பிரதான சிஷ்யர். அவர் தமிழில் அருளி செய்ததை இங்கே பராசர பட்டர் வந்து வடமொழியில் அருளி செய்திருக்கின்றார். கருத்து ஒன்று. அதனால் உய்யக்கொண்டாரை தழுவியே பராசர பட்டர் அத்தனையனை அருளி செய்தார்னு பார்க்கணும். ஆண்டாள் அருளிய குத்துவிளக்க பாதுரத்தை கொண்டே நீளாதுங்கத்தினுகிறதடி என்னும் தனியனை அருளி செய்தார்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும். அது தனியனால் தெரிவிக்கப்படுற விஷயம்னா ஆண்டாள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை ஓதுவதைக் காட்டிலும் அவ்வாண்டாள் தன்னுடைய திருநாம சங்கீர்த்தனமே முக்கியம் என்பதை இந்த தனியனாலே காட்டப்படுகின்றது. திருப்பாவை அனுசந்திக்க வேண்டாமா? திருப்பாவை அனுசந்தித்து அதனால் பெற பிராபியம் அதனால் பெறும் பலன் யாதுன்றது ஆண்டாள் வந்து திருப்பாவையில் காட்டினான். வங்கக்கடல் பாசுரத்தில் வந்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர். ஆமா, நமக்கு வந்து அதெல்லாம் வேண்டாமா? இந்த ஆழ்வார் ஆண்டாளை பற்றி இந்த உய்யக்கொண்டார் என்னும் ஆச்சாரியர் விசேஷிப்பது என்ன என்றால் ஆண்டாளர்களைச் செய்த திவ்ய பிரபந்தங்களான திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை அனுசந்திப்பதைக் காட்டிலும் அந்த ஆண்டாளுடைய திருநாமத்தை தான் நாம் எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதானது காட்டப்படுகின்றது. இந்நிதையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லுன்னு ஆண்டாளுடைய திருநாமத்தை சொல்வதே நமக்கு பேரு என்று தெரிவிக்கின்றார் இவ்வாச்சாரியர். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கன மென்னடையண்ணம் பரந்து விளையாடும் இல்லிபுத்தோர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையற்கண்ணனை துஞ்சான ஆண்டாள் தானே அருளி செய்தபடிக்கு அன்னவயல் புதுவை ஆண்டாள்னு அந்த அன்னங்கள் உலவுகின்ற ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே திருவதித்தவளான ஆண்டாளுடைய நட அழகை கற்றுக்கொள்வதற்காக பல அன்னப்பறவைகள் ஸ்ரீ வில்லிபுத்தூரைச் சேர்ந்த வயல்களில் குடியிருந்தன என்று காட்டுகின்றார்கள் வியாக்கியானத்தில். புதுவைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூரை சொன்னபடிக்கு பாண்டி நாட்டு திருப்பதிகள் பதினெட்டிலே ஒன்று. இத்திருப்பதிக்கு வடமொழியில் தன் வினவ்யபுரம் என்று பெயர். ஆண்டாள் என்னும் திருநாமம் அனைத்துலகத்துக்கும் அன்னையாயவற்றை ஆண்டு வருகின்ற இலக்குமியின் அவதார விசேஷம் என்ற காரணத்தினால் போந்ததென்பர் அன்றிக்கே. ஆழ்ந்தாள் என்னும் சொல் ஆண்டாள் என மறுவிற்றை என்னும் காட்டுகின்றார்கள். அற்புதமான சமாதானங்கள். ஆண்டாள் திருப்பாவை பாடித்தந்த கண்ணபிரானுக்காயிருக்கு அரங்கற்கு கொடுத்தாள்னு தெரிவிக்கின்றாளே பொருந்துமானு கேட்டார்.
கண்ணனடையனும் தானே திருப்பாவை பண்ணினாள். ஆனால் அண்ணாவில் பொதுவை ஆண்டாள் அரங்கற்குன்னு தெரிவிக்கின்றாள்னா அது எப்படி பொருந்தும்னா, அண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவை ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் வேணுமோர் பேருமரங்கம் என்று நாச்சியார்த்தமிழ்ந்து அப்படிப்பட்ட திருவரங்கரடத்திலே என்னுடைய கழல்வளையை தாமம் கழல்வளையே ஆக்கினரே ஏழுடைய அம்மனமீர் என்னரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழகமலப்பூவழகர்னு அந்த அரங்கனை அனுபவித்தாலே ஆண்டாள் தானம் அன்னவயல் புதவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை அரங்கற்கே ஆகும்படியான திருப்பாவை அருளை செய்தாள். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன்னு அந்த கண்ணபிரான் வேறல்ல பெரிய பெருமாள் வேறல்லன்னு அமலநாதிபிரான்ல திருப்பானாழ்வார் காட்டி அருளுகின்றாரே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயனன் உள்ளங்கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் கோவலனாய் வெண்டவயன் வெண்ணையுண்டவாயனான கண்ணபிரான் அவன் வேற யாருன்னு அண்டருகோன் அணியரங்கன் இந்த அண்டங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கின்ற அரங்கன் பெரிய பெருமாள் என்றார் திருப்பானாழ்வாரம். பண்ணு திருப்பாவையன்னு சொல் செறிவு பொருட்பொழிவு முதலியவற்றால் அனைவராலும் ஆராய்ந்து அனுசதிக்கப்படுகின்ற திருப்பாவை என்று ஆயிற்று. இது பண்ணு திருப்பாவை என் அதனுடைய சொல் இனிமை பொருள் இனிமை ஆகியவை நிறைந்திருப்பதால் பண்ணு திருப்பாவை. பல்பதியம்னு பல பாசுரங்களை உடையதாக மூன்று பதிகங்களை உடையதாக பத்து பத்து பாசுரங்கள்னு பிரிச்சா மூன்று பதிகங்களை உடையது ஆகையால் பல்பதியம் அல்லது பல பாசுரங்களை உடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் என்ன காட்டுகின்றார்கள். ஆண்டாள் எம்பெருமானுக்கு இரண்டு மாலைகளை தந்தனள் அல்லது ஈந்தனள். ஒன்று பாக்களினால் ஆகியது, மற்றொன்று பூக்களினால் ஆகியது. ஒன்றை பாடித்தந்தாள், ஒன்றை சூடித்தந்தாள். மாமாலையில் சந்தம் பொலியும் பூமாலையில் கந்தம் பொலியும் என்று ரசோக்தி. இதனைத் தொடர்ந்து இவ்வாச்சாரியரே அருளிச் செய்த இன்னொரு தனியன் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என அருளி செய்யப்பட்டுள்ளது. இந்த தனியனால வந்து நாச்சியார் திருமொழியில் மிக்க அன்பு எமக்கு பிறக்க வேணும் என்று பிரார்த்தித்தப்படிக்கு கீழ்த்தனியிலே ஆண்டாளுடைய திருநாமத்தை சொல்லுன்னு சொன்னார். இந்த தனியினாலே வந்து ஆண்டாள் அனுசந்தித்த விஷயங்கள் நமக்கு பிரார்த்தமாக வேண்டும். ஒரு காமதேவன் காலில் விழுந்து அந்த கண்ணபிரானை எனக்கு ஈட்டித்தர வேணும்னு பிரார்த்தித்தாள். இப்படி தேவதாந்தரங்கள் காலில் விழுந்தாவது நமக்கு பிராபியமான கண்ணபிரானை அடைய வேண்டும் என்ற கொள்கை உடைய ஆண்டாள் அருளை செய்த நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ஸ்வரூப லட்சணமாக இருக்க வேண்டும் என்னை வாச்சாரியர் தானும் ஆண்டாளுக்கு எழுந்த அந்த உயர்ந்த கொள்கையானது நமக்கும் எம்பெருமானிடத்திலே நிலை நிற்க வேண்டும் என்று காட்டி அருளின் அப்படிப்பட்ட அற்புதமான வைபவங்களை உடையதாக இருக்கின்றது திருப்பாவைத்தனியன்கள். அவற்றை விண்ணப்பிக்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைக்கப்பட்டதற்கு இக்குழுமத்தாரது அருளே என்ன சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பிரணாமங்களையும் கிருதஜதைகளையும் தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பித்த விஷயங்களிலே பிழையறப்பின் அடியனை க்ஷமித்திருமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனைக்கு பின்னானாழ்வாழியே ஒருநோட்டு நாற்பத்து மூன்றரை தாழ்வாழிய உயர அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழிய வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்கலம் சியக்காந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்கலம் லக்ஷ்மீச்சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்ச வக்ஷசேஷமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்கலம் அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீகத்திகிரிநாதாய தேவராஜாய மங்கலம் ஸ்ரீமன் மகாபுதுபரே ஸ்ரீமத்கேசவித்வன காந்திமத்யாம் பிரசூதாய திராசாய மங்கலம் ஸ்ரீமதே ரமஜாமாத்ர மனீந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்தஸ்ரீகி நித்தியமங்கலம் மங்களாசாசனபரேகி மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வை ராசாரி சத்ருதாயாத்து மங்கனம் என் மங்களாசாசனவரர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவிடுகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவிடுகளே சரணம் திருமங்கை மலையாள ராமானுஜ ஜெயசுவாமி திருவிடுகளே சரணம்.